கூடு டேய் நம்ம பாசி தாத்தாக்கு என்ன சொல்லு நான் என்ன கேக்குறேன் ஒரு கை கை கிள மாட்டேன் டேய் பந்த பாத்து போடுறா வீட பத்திரமா பாத்துக்க சரிங்கள அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு வேறாச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங்கல பாக்க போய்டாத என்ன அது தள்ளிச்சிட மட்டும் இல்ல அடிச்சிருப்பால अंदर ना विषय धारा இந்தல் பொட்டி இல்ல தம்பி ரொம்ப பழசு பூமுக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது எந்த பொட்டி இருந்தானே எங்க அண்ணா கைய வச்சானே வாயை போளந்தது அதுக்கு தான் குஜிலிக்கும் மாட சாமி தேடி வந்திருக்கோம் பொட்டிய தரக்க எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு வேணும் கேளுங்க பாட்டி வகைய மாட்டிக்கிச்சு ஒரு 500 ரூபாய் போட்டு தாக்கலாமா நீங்க சொல்றது கரெக்ட் தானே ஊனுக்குள்ள கடிக்கிறதுல கவர்மெண்ட்க்கு சந்தோ ஆமா ஆமா இந்த வேளை கஷ்டம்னா இந்த நீ கேட்ட 20000 அம்மா நாலு இல்ல ஏய் ஏய்ட்ரா ஏய்ட்ரா 20000 க்கு எத்தனை முட்டைல ஏய் எத்தனை முட்டை ஏய் எத்தனை முட்டை ஏய் அங்கெல்லாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது பணத்தை முதல்ல இந்த கவுண்டர்ல கட்டு தம்பி சொல்றா பேல பாக்க வந்து கேடுங்க ஆ என்ன சுத்தறானே என்ன இந்த ஆட்ட ஆடுற ஆனிருது இந்த ரூவா நோட் வெயிட் தாங்கியா வா ஆளு தம்மா தூண்டு இருக்கு மீச இம்மா பெருசு இருக்கு சேரலியே உம்மா மாதிரி ஆள மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு பல தம்மா தூண்டு உடலே பந்தலே உயரம் கம்மிடா உடலங்க தரையில உருளு கொஞ்சம் தள்ளி நில்லு ஆமா 25 ரூபாய் உங்கட்ட கொடுத்துட்டேன் மூட்டை திறக்கதுல வச்சுக்க என்ன பண்றது அந்த ஆள 10 வருஷத்துக்கு சமயக்காரனா போட்டுக்கோ நல்ல சமயப்பா மாசம் 120 சம்பளம்னா வருஷத்துக்கு ஆக்கி ஓகே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்பதா मिलेंगे दयुंगा सर पाते विषय
தெரியலையா சண்டைக்கு முன்னாடி பச்சை முட்டை குடிக்கணும் என்ன தலையில தண்ணியா இருக்கு வெளிய மழை பெய்யுதா ஆமா உப்புமலை பெய்யுது நீ போய் போய் ரகசியத்தையே தெரிய போறாயா பாரு சத்தியமா சொல்ல மாட்டோம் போயிட்டாங்க எப்படி சொல்ற நூறு போகுது சண்டாளா விஷம் குடிச்சே செத்துருக்கலாமே இப்படி ரத்தம் தெரிச்சு செத்துட்டிய சண்டாளா இங்க இருக்க தங்காலடி பாசையில தீப்பட்டின்னு அர்த்தம் கொளுத்துங்க நல்லா கொளுத்துங்க அப்படியா என்ன இல்லையா அவனை என்னையா பண்ணி குறையுது எல்லா தண்ணி குடிச்சாயா மாயிரம் மாறியா சொல்ல போறேன் கூட்டு பேர் வேலைக்கு லாப்பகலாம் அரைஞ்சா கூட 50 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான் நீங்க 50,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க சார் நான் படிக்கல சார் அதனால 15,000 சம்பாத்தியம் பண்ண முடியல நான் அழக இல்ல சார் அதனால சினிமா நடிச்சு சிஎம் ஆக முடியாது நான் அண்ணாட காட்சி சார் இந்த கூட்டுல என் தங்கச்சி ஒரு டாக்டர்மா பையனை லவ் பண்ணது ஆனா யோகத்தை பாருங்க சார் அவங்க கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா வரலட்சணை அந்த 1 லட்ச ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன் எப்படி சேர்த்தேன் கடவுளாவது நீங்க கைநிறைய காசு கொடுத்துருக்கீங்க இப்ப சொல்றேன் சார் சத்தியமா என்ன கொண்டாலும் இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் எந்திரிங்க சார் முகத்தை கழுவிட்டு வேலை ஆரம்பிங்க நான் வரேன் சார் ஆனா ஒண்ணு சொல்றேன் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நம்ம 3 பேர் தான் இல்ல எங்களையும் சேர்த்து 5 பேர் என்ன சொல்ல என் பங்கு கோணி
தொட்டி பெருசா இருக்குல்ல பத்திரமே நிறைய இருக்கு ஏ போச்சு பா உனக்கும் தரையா கோமேதகம் மாணிக்கம் என்னையா ஒண்ணு இல்லையா மாணிக்க கல்ல சொன்னேன் இல்லையா நல்ல தேடிப்பாடு கிடைக்கும் பட்டயா தாமர பட்டயா தங்கம் வைரம் கிடைக்கும் கூட்டிக்கிட்டு வந்துட்டு இத்து போன புத்தள பட்டயத்தை காட்டியா இத்து போன புத்தள பட்டயத்துக்கு இவ்வளவு பத்தி பாதுகாப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு என்ன சொல்ற இதுல உள்ள எழுத்த படிச்சு பார்த்து சொல்றேன் வா பௌர்ணமி முட்டத்தில் மூளைக்குற அடிக்கொம்பு முட்டி எறிந்தால் வழிகிறக்கும் பாதாள குகை போலாம் நாளைக்கு பௌர்ணமி அஞ்சு காய்கறி எத்தனை ரெடி பண்ணல கீழே போட்டிருக்கு அடியா அகல பாதாளத்தில் அடைபெற்றிருக்கும் அற்புதத்தை விடுவிக்கும் அதிர்ஷ்டசாலியே கேளாய் சிறிதொரு பிழை உயிர் உடன் போகும் என்ன உயிர் தான் போகுங்கிற வேலைப்படி செப்புக செப்புக சைத்தான் நமக நல்ல வரிந்து போறோம் கடவுள் பேரை சொல்லுவோமா சைத்தான் அதுன்னு சொல்லிட்டு முதல் ஏரியா காக்கா பேயி பிசாசு சைத்தான் அதான் செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக நல்லா அணியடியா படியில இருக்குறையா மூல இல்லையா மூல நல்ல பாரு இன்னும் பாத்தியா போய கிடுது ஒரே பண்ணி எல்லாம் எனக்கு எனக்கு தங்கி ஏற்ற ஒருத்தருமே இல்லை
புதன் சந்திரன் ராகு பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயதார்த்த நாள் பொருத்தம் இப்பதான் தெரியுது. நீ ஏன் வளரலன்னு ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வரும்போதே ஓசில வேலை முடிச்சலாம் நினைச்சீங்களா? அட தட்சிணம் வைங்கப்பா, அட கல்ல ஏதாவது காட்டுங்கப்பா. பட்டணத்துல எப்ப பாய் அடிப்பான்னு தெரியாது. தங்கச்சியா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தப்பணம் ரொம்ப உஷாரு. தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா அமோகமா நடக்கும். இல்ல நடக்காது. நடக்காது மாப்பிள. பெருசு நல்ல வரி நடக்கும்போது நடுவுல போடலாமா? இந்த பாருங்க, நிறைஞ்ச மனசோட நல்லபடியா அமோகமா நடக்கும்னு சொல்லுங்க. என் பொண்ணு சொல்லிட்டான் நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நடக்காம போகும் ஆத்தா பையன் செத்தா போயிட்டாங்க. அநியாயமா இருக்கு. ஒரு ஆளை போட்டு எப்படி அடிக்கிறீங்க? அவன் சொல்றான்ல, அவனால தப்பு இல்ல சார். அப்ப என்ன ஏற வண்டியில ஜோசிக்கிற நாய சார்? ஆளை பார்த்து கை வைங்க. மாரியப்பா கூப்பிட வைக்கல. நாளைக்கு இந்த பிள்ளைக்கு இத்தனை வருஷமா சாப்பிடப்பட்டு வளர்த்தீங்க, அந்த நன்றி கடனுக்காக
நம்ம தங்கி சொல்லிச்சு தார்த்தத்தை இப்படி நடத்துறீங்க பாருங்களே. நாளைக்கு ஊருக்குள்ள வரப்போறீங்க, அவ கேள்விப்பட்டு தலை சுத்தி கீழே போறீங்க. வர இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியா போயிடும். சரிப்பா, நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ புள்ள மிரண்டிருக்கு, இப்ப சரியாயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அம்மா இல்லம்மா, இன்னைக்கு வசந்த் அது இல்லம்மா. நான் உன் அம்மா எனக்கு என்ன தெரியும்? பாதியிலே நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியே, அதே மாதிரி அப்பாவும் உன் நிச்சயத்தை பாதியிலே முடிச்சிருந்தாருமா? நிச்சயமா முடிச்சிருப்பாரு. நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நானும் 3 மாசம் கர்ப்பமா இருந்திருந்தா. நீ செஞ்ச தப்புக்காக அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். நிச்சயமா அவங்க பிரிக்க மாட்டேன். அவ புத்தியை காட்டிட்டா, இப்பவே போற எங்க ஒண்ணு பார்த்துட்டு வந்துற. அவ கர்ப்பத்துக்கு சத்தியமா நான் காரணம் இல்லம்மா. அவ என்ன ஏமாத்துட்டா அந்த அநாத கழுதைய. விடுமா, இப்பவே போய் அவள என்னன்னு கேட்டுட்டு கண்டந்துடமா வெட்டு போட்டு வந்துடுறா. ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் என்ன ஏமாத்தணும்? சொன்ன கேளு அம்மா, என்ன தடுக்காத. அதெல்லாம் விடுமா அம்மா, கதவு மூடாதமா. அந்த ஏமாத்து காரணம் சும்மா விடக்கூடாது, உயிரோடவே விடக்கூடாது. அம்மா கதவு தரமா. அம்மா கேக்கல. இது வரைக்கும் நீங்க கொடுத்த 4540 ரூபாய் இந்த தங்கிச்சு உடனே போய் பாருங்க மாப்பிள்ள. நிச்சயதார்த்தம் நடக்கிறேன்னு தெரிஞ்ச எங்க அண்ணன் சத்துரு மாப்பிள்ள, உங்களை கையெடுத்து கும்பிடுற. நீ தங்கிச்சுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள்ள. உன்
தங்கச்சி கூட வழி பண்ற தெரியாம ஒரு நாள் அஜே அஜே அல்லா கேட்டில உனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே வாண்டி இருக்கேன் ஊர் விளையாடுங்க அஜே என்ன ஒரு ரூபாயில காணும் இன்னும் நிச்சயதார்த்த வீட்டுல திண்டுட்டு கிடக்குறாங்களா என்ன போண்டியாக்காம வர மாட்டாங்களா உனங்க ஏதாதா ஒவ்வொருத்தரா போய் திண்டு வரக்கூடாது என்ன கோமா என்ன பண்றது தண்ணி கொண்டு வர சொல்லுங்க.